இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கை புதன்கிழமையன்று வெளியிடப்பட்டது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு சதவீதம் கல்விக்கு ஒதுக்குவது தொழில்முறை கல்வி நெகிழ்வான பாடத்திட்டங்கள் பாடங்களில் படைப்புச் சேர்க்கைகள் ஒருங்கிணைந்த தொழிற்கல்வி மற்றும் உரிய சான்றிதழ்களுடன் பல்முனை நுழைவு வெளியேறுதல் ஆய்வுகளுக்காக அதிக நிதி ஒதுக்குவது ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழிக் கல்வி மும்மொழிக் கொள்கை சமஸ்கிருதத்தை மைய நீரோட்டத்துக்கு கொண்டு வருவது என பல விஷயங்கள் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த புதிய கல்விக் கொள்கை புதுமையானது என்றும் எந்த புதுமையும் இந்த கல்விக் கொள்கையில் இல்லை என்றும் இருவேறு கருத்துக்கள் இதில் நிலவுகின்றன இந்தியாவுக்கான புதிய கல்விக் கொள்கையை தயாரிப்பதற்காக இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் தலைமையில் மத்திய அரசு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் குழு ஒன்றை அமைத்தது இந்த குழு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதியன்று தேசிய கல்விக் கொள்கைக்கான வரைவு அறிக்கையை வெளியிட்டது இந்த வரைவு அறிக்கை மீதான கருத்துக்களை ஜூன் முப்பதாம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என கூறப்பட்டது இந்த வரைவு அறிக்கை தமிழகத்தில் பெரும் பரபரப்பையும் விவாதங்களையும் ஏற்படுத்தியது இந்த கல்விக் கொள்கையின் வரைவு அறிக்கை குறித்து அப்போது கருத்து தெரிவித்திருந்த கல்வி செயற்பாட்டாளரும் பேராசிரியருமான அனில் சடகோபால் இந்த கல்விக் கொள்கையில் எந்த புதுமையும் இல்லை அறிவுசார் சமூகத்தை அல்லாமல் கூலிகளை உண்டாக்கத்தான் இந்த கல்விக் கொள்கை பயன்படும் என தெரிவித்திருந்தார் அறுநூற்று எழுபத்து ஆறு மாவட்டங்களில் உள்ள ஏறத்தாழ இரண்டு லட்சம் பேரிடம் கருத்து கேட்ட பின்னரே இந்த கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டிருப்பதாக இந்த புதிய கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எஸ் அமைப்பின் வேலைத்திட்டத்தின்படியே திட்டத்தின்படியே இந்த கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டிருப்பதாக செயற்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பான பாரதிய சிக்ஸான் மண்டல் இந்த புதிய கல்விக் கொள்கையை வரவேற்றுள்ளது தங்களது அறுபது சதவீத ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இந்த புதிய கல்விக் கொள்கை குறித்து கல்வி செயற்பாட்டாளர் மற்றும் பொதுக்கல்விக்கான மாநில மேடையின் ஒருங்கிணைப்பாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு இந்த கல்விக் கொள்கை மீண்டும் குலக்கல்விக்கே வழிவகை செய்யும் என்கிறார் பிபிசி தமிழுக்காக நியாஸ் அகமதிடம் பேசியவர் என்ன சொல்கிறார் என்பதை தற்போது விரிவாகவே பார்க்கலாம் அடிப்படையில் சமமான கற்றல் வாய்ப்பை தொடக்க கல்வியில் கூட இந்த புதிய கல்விக் கொள்கை தர மறுக்கிறது கல்வி உரிமை சட்டத்தை பனிரெண்டாம் வகுப்பு வரை நீட்டிக்கிறோம் என்கிறார்கள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கல்வி உரிமை சட்டத்தை வைத்து பார்க்கும்போது நிச்சயம் இதனை நேர்மறையான விஷயமாக கருத முடியாது தனியாருக்கு நிதியளிக்கத்தான் இது பயன்படும் இந்த தொகையை அரசு பள்ளிகளின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்தலாம் அதே போல ஆறாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பிற்குள் ஏதாவது ஒரு தொழிற்கல்வியை கற்றுக்கொண்டு அதில் திறமையுடன் வெளியே வர வேண்டும் என்கிறார்கள் நீங்கள் இந்திய சமூக சூழலில் இதனை பொருத்தி பாருங்கள் ஒரு மாணவர் பதினான்கு வயதில் ஒரு தொழிலில் திறமையாக இருந்தால் அவர் ஆர்வம் எதில் செல்லும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வரும் மாணவர்கள் அந்த வயதில் சரி ஏன் மேலும் படிக்க வேண்டும் கற்ற தொழிலை வைத்து குடும்பத்தை காப்பாற்றுவோம் என்றுதானே நினைப்பான் பத்தாம் வகுப்பில் அறிவியலில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்கிய மாணவன் கூட பதினொன்றாம் வகுப்பில் அறிவியல் பாடத்திட்டத்தை எடுக்கவில்லை மருத்துவம் படிக்க நீட்டிருக்கிறது அதற்கு செலவு செய்ய முடியாது என்பதுதான் காரணம் இதை நான் எதுவும் நடக்காத விஷயத்தை கூறவில்லை நாளிதழ்களில் பதிவான தகவல்கள் இவை இப்போது பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து உயர்கல்விக்குச் சேர மற்றொரு நுழைவுத் தேர்வு என்கிறீர்கள் அது கட்டாயம் கிடையாது தேவை என்றால் எழுதலாம் என்கிறீர்கள் யாருக்கு தேவை என்றால் நான் படிக்க விரும்பும் ஒரு பல்கலைக்கழகம் அந்த நுழைவுத் தேர்வு தேவை என சொன்னால் நான் என்ன செய்வது பள்ளிக்கல்வியை மேம்படுத்துகிறோம் கிரியேட்டிவ் லேர்னிங் தருகிறோம் என்கிறீர்கள் பின் ஏன் இந்த தகுதித் தேர்வு என அவர் கேள்வி எழுப்புகிறார் உயர்கல்வியில் முதலாம் ஆண்டு முடிந்தால் ஒரு சான்றிதழ் இரண்டாம் ஆண்டு முடிந்தால் ஒரு பட்டய படிப்பு என்கிறீர்கள் நம் சமூக சூழலை நினைத்துப் பாருங்கள் பொருளாதார அழுத்தத்தை கணக்கிட்டு பாருங்கள் எத்தனை பேர் முழுமையாக படிப்பார்கள் ஒரு சான்றிதழ் கிடைத்தவுடன் பலர் மாட்டார்களா இந்த கல்விக் கொள்கையில் நுட்பமான ஏராளமான தடுப்பு அரண்களை வைத்திருக்கிறார்கள் சந்தைக்குத் தேவையான கூலிகளை உற்பத்தி செய்யவே இது உதவும் குலக்கல்வியை நேரடியாக வலியுறுத்தாமல் மிகவும் தந்திரமாக இதனை வடிவமைத்திருக்கிறார்கள் என்கிறார் பிரின்ஸ் கஜேந்திரபாபு மேலும் இந்த புதிய கல்விக் கொள்கை மாநில உரிமைகளை பறிக்கிறது என்றும் அவர் கூறுகிறார் இந்திய உயர்கல்விக்கான ஆணையம்தான் உயர்கல்வியை தீர்மானிக்கும் என்கிறது இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படியானால் பல்கலைக்கழகத்திற்கு இருக்கும் உரிமையையும் அந்த பல்கலைக்கழகத்தை கட்டுப்படுத்தும் மாநில அரசுகளுக்கு இருக்கும் உரிமையும் இல்லாமல் போகிறதே என்கிறார் அவர் மேம்போக்காக பார்த்தால் சில விஷயங்களை பார்க்கும்போது புதுமையானதாக புரட்சிகரமானதாக தெரியலாம் ஆனால் இந்திய சமூக சூழலுடன் பொருத்தி பாருங்கள் எளிய மாணவர்களை உயர் பதவிகளுக்கு வராமல் தடுப்பதற்கும் கூலிகளாக்குவதற்குமே இந்த கல்வி திட்டம் உதவும் இது முழுக்க முழுக்க ஆர் எஸ் அமைப்பின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்றாற்போல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார் அவர் மூன்று மொழிகள் கற்க வேண்டும் என்பது குழந்தைகளின் சுமையைத்தான் அதிகரிக்கும் என கூறும் பிரின்ஸ் பாபு இந்தியை திணிக்கவில்லை என்கிறீர்கள் ஏதாவது ஒரு மொழியை மூன்றாவதாக கற்க வேண்டும் என்கிறீர்கள் அதைத்தான் ஏன் என்கிறோம் ஏன் அவர்களை கட்டாயப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு தேவையான போது எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் அவர்கள் கற்றுக்கொள்ளட்டுமே என்கிறார் அவர் ஜாமியா மில்லியா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நஜ்மா அக்தர் இந்த புதிய கல்விக் கொள்கையை புதுமையான கொள்கை என கூறியிருக்கிறார் பிபிசி தமிழிடம் பேசிய கல்வியாளர் மற்றும் வலதுசாரி சிந்தனையாளர் ராமசுப்பிரமணியன் எல்லா திட்டங்கள் கொள்கைகளிலும் சில குறைபாடுகள் இருக்கும் அதுபோல இதிலும் சில உள்ளன ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் வரவேற்கத்தகுந்த பல அம்சங்கள் இதில் உள்ளன என்கிறார் அவர் ஆறு வயதிலிருந்து பதினான்கு வயது வரை இருந்த கல்வி உரிமச் சட்டத்தை இந்த புதிய கல்விக் கொள்கை மூன்று வயதிலிருந்து பதினெட்டு வயது என உயர்த்துகிறது இதனை முழுமையாக வரவேற்கிறேன் என்கிறார் ராமசுப்ரமணியன் மேலும் அவர் குழந்தைகளின் கல்வி சுமையை இது குறைக்கிறது குறிப்பாக மூன்றிலிருந்து எட்டு வயது எட்டிலிருந்து பதினோரு வயது பதினோரிலிருந்து பதினான்கு வயது மற்றும் பதினான்கிலிருந்து பதினெட்டு வயது கேட்ட ஐந்து பிளஸ் மூன்று பிளஸ் மூன்று பிளஸ் நான்கு ஆண்டு பாடத்திட்ட முறை சிறப்பானது ஒரு கல்வியாளராக நான் மிகவும் வரவேற்பது சுய அங்கீகார முறையைத்தான் என்கிறார் அவர் இப்போது ஒரு பள்ளி தொடங்கவும் இருக்கும் பள்ளிகளை நடத்தவும் ஏராளமான பிரச்சனைகள் உள்ளன இந்த புதிய கல்விக் கொள்கை சொல்லும் சுய அங்கீகார முறையும் கண்காணிக்க தணிக்கை செய்ய ஒரு ஆணையம் என்ற முறையும் இந்த விஷயத்தை எளிமையாக்குகிறது என்று கூறுகிறார் அவர் ஆராய்ச்சிக்கான அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதையும் உயர்கல்வியில் உரிய சான்றிதழ்களுடன் கூடிய பல்முனை நுழைவு வெளியேறுதல் ஆகியவற்றை ஆதரிக்கிறேன் இப்போது ஒரு மாணவன் கல்லூரியில் இடைநின்றால் அவரிடம் எந்த சான்றிதழும் இருக்காது இந்த புதிய முறையில் முதலாம் ஆண்டோடு நின்றால் ஒரு சான்றிதழ் இரண்டாம் ஆண்டோடு நின்றால் பட்டய சான்றிதழ் தரப்படும் என கூறப்பட்டிருக்கிறது இது மிகவும் நல்ல விஷயம் என்கிறார் அவர் இந்த புதிய கல்விக் கொள்கை குலக்கல்விக்கு மீண்டும் அழைத்துச் செல்லும் எனும் குற்றச்சாட்டை மறுக்கும் இவர் பெரும்பாலான வளர்ந்த நாடுகளில் கல்வியோடு சேர்த்து ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்கும் முறை இருக்கிறது இங்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு திறன் இருக்கும் அதனை மேம்படுத்துவதில் என்ன தவறு என அவர் கேள்வி எழுப்புகிறார் தாய்மொழிக் கல்வியை ஐந்தாம் வகுப்பு வரை நடத்தலாம் அதனை எட்டாம் வகுப்பு வரை நீட்டிக்கலாம் என்பது நல்ல யோசனை ஆனால் அதனை கட்டாயப்படுத்த முடியாது மாணவர்கள் என்ன மொழியில் படிக்க வேண்டும் என்பதை அவர்கள் பெற்றோர் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று இது தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு உள்ளது இந்த கல்விக் கொள்கை வலியுறுத்தும் நுழைவுத் தேர்வுகளை எதிர்ப்பதாக கூறும் ராமசுப்பிரமணியன் ஒரு பக்கம் உயர்கல்வியில் மாணவர்கள் சேர்க்கையை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஐம்பது சதவீதமாக உயர்த்துவோம் என்று சொல்லிக்கொண்டே இன்னொரு பக்கம் மாணவர்களை வடிகட்டும் இந்த நுழைவுத் தேர்வுகளை எதிர்க்கிறேன் என்கிறார் இந்த நுழைவுத் தேர்வுக்காக ஒரு பயிற்சி மையத்தில் சேர வேண்டும் அதற்கு தனி செலவாகும் இந்திய சூழலில் இதனை எல்லாம் எல்லாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது என அவர் குறிப்பிடுகிறார்